சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை பூட்டிவிட்டு ஊழியர்கள் மாயமானதால் வாடிக்கையாளர்கள் கடும் துயரத்துக்கு ஆளாகியுள்ளனர். மானாமதுரை அருகே கீழப்பசலை கிராமத்தில் இயங்கும் வங்கியில்தான் இந்த பிரச்சினை கடந்த ஒரு மாதமாக நீடிக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் இந்த வங்கியில் 500க்கும் மேற்பட்டவர்கள் நகையை அடமானம் வைத்துள்ள நிலையில் 197 வாடிக்கையாளர்களின் நகை மட்டும் இருப்பதாக வங்கி நிர்வாகம் பெயர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த மற்ற வாடிக்கையாளர்கள் வங்கிக்கு சென்று அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டு வருகின்றனர். இதனை தவிர்க்கவே வங்கியை பூட்டிவிட்டு ஊழியர்கள் மாயமானதாக கூறப்படுகிறது. இதனால் கிராம மக்கள் பெரும் வேதனை அடைந்துள்ளனர். கீழப்பசலை சொசைட்டியில் வந்து நகை அடை வச்சுருந்தேன். நகை அடை வச்சுருந்தேன், நாங்கள் ஒரு 500 பேருக்கு மேலே நகை அடை வச்சுருக்கோம். அதில் 195 பேருக்கு தான் நகை இருக்கிறதாக நோட்டீஸ் ஓட்டியிருக்காங்க. மீதி பேருக்கு பூரா நகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செக்ரட்டரி கையெழுத்து போட்டு ரசீது கொடுத்துருக்காரு, அந்த ரசீது நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் அந்த கூட்டுறவு பேங்கில் தான் நாங்கள் நகை வச்சோம். மீதி ஆளுக்கு பூரா நகை இல்லை அப்படின்றாங்க. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாரும் வந்து சரியான முறையை எங்களுக்கு சொல்வது கிடையாது. வரவும் இல்லை, பேங்க் வந்து ஒரு மாதம் பூட்டி கிடக்கு. எங்களுக்கு வந்து பொருள் வந்து சேரணும். கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு என்ன நடவடிக்கை, வருஷத்தோட 3 மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்காங்க, அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களா? எடுக்க முடியாது. இல்லை, மக்கள் உங்களால் நாங்கள் சாகட்டுமா? நாங்கள் பொருள் வந்து ஒரு பையன் வந்து 46,000 விற்கிது. கீழப்பசலை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் தலைவராக முத்துசாமி என்பவரும் செயலாளராக ராஜேந்திரன் என்பவரும் உள்ளனர். இவர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் போலியான நபர்கள் பெயரில் போலி நகைகளை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்ததை அடுத்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மோசடி தொடர்பாக ஏற்கனவே வங்கியின் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சரண்யா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் நேற்று சங்க செயலாளர் ராஜேந்திரனையும் வங்கி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.